கொரோனாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் கொரோனாவுக்கு மருந்து யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. கொரோனா வேக்சின் நேஷ்னலிசம் என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வர இந்த வேக்சின் நேஷ்னலிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேக்சின் வாருக்கு பின்னால் பல நாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? சீனா வேக்சினுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்களாமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? பலவிதமான செய்திகள் இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது கொரோனாவுக்கு எதிராக மட்டுமே கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட வேக்சின்ஸ் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் 100 மேற்பட்ட நிறுவனங்கள். இந்த 200 வேக்சினில் இப்போதைக்கு Phase 3 ட்ரையலுக்கு எந்த வேக்சின் எத்தனை வேக்சின் போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 வேக்சின் தான். அந்த 6 வேக்சினில் 3 வேக்சின் யாருடையது? சீனாவினுடையது. கேன்சினோவாக இருக்கட்டும், சினோஃபார்மாக இருக்கட்டும், அவங்களுடைய மிலிட்ரியினுடைய வேக்சினாக இருக்கட்டும், இப்படி 3 வேக்சின் Phase 3 போயிருச்சு. ரஷ்யா நாங்கள் வேக்சினை தயாரித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது Phase 3 தான் இருப்பதாக இப்போதும் சொல்லி வருகிறார்கள். ரஷ்யா போதுமான தரவுகளை எங்களிடம் தரவில்லை, எனவே அவர்களுடைய வேக்சினை எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது என்று பல நாடுகள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யா 20 மேற்பட்ட நாடுகள் எங்ககிட்ட வேக்சினுக்காக கியூ நிற்கும் நாடுகள் இருக்கிறது அப்படின்னு வேறொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேறொரு விஷயம். இது எல்லாமே இந்த வேக்சின் வார் அப்படிங்கிறதுல வருதுங்க. ஸோ இப்போது சீனா புதுசாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த சினோஃபார்ம் என்கிற ஒரு நிறுவனம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய வேக்சின் வர்ற டிசம்பர் மாதம் எல்லோருக்கும் கிடைக்கும், அதற்கான பேட்டண்ட்டை நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ பேட்டண்ட்டை வாங்குற அளவுக்கு இந்த வேக்சினை அவர்கள் செயல்முறைப்படுத்தி விட்டார்களா? இதுதான் நம்மிடையே இருக்கும் கேள்வி. ஒரு வேக்சினுக்கு எப்போ பேட்டன்ட் கிடைக்கும் அப்படின்னா, அந்த வேக்சினால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது, மனிதர்களுக்கு இது போடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் பேட்டன்ட் கிடைக்கும். ரஷ்யா சொல்லி முடித்த அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே சீனாவும் நாங்கள் மருந்தை கண்டுபிடித்திருக்கிறோம், நாங்கள் பேட்டன்ட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து அப்படின்னு சொல்லும்போது 2 டோசேஜ் போட வேண்டியிருக்கும். ஒரு டோஸ் போட்டால் 97% மட்டுமே கொரோனா வைரஸ் அந்த ஒரு தாக்குதலிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். இன்னொரு டோஸ் போட்டால் தான் 100% உங்களை கொரோனா வைரஸ் தாக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 டோஸுக்கும் சேர்த்து எத்தனை ரூபாய் என்று கேட்டால் சுமார் 10,000 ரூபாய். டாலர் படி பார்க்க போனால் $145. சைனா யுவான் படி பார்க்க போனால் 1,000 யுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விலை குறைவு தான், நாங்கள் பெரிய அளவில் விலையெல்லாமே வைக்கலை, இதை விட கூடுதலான விலைக்கு தான் விற்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சினோஃபார்ம் சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த ரஷ்யாவினுடைய வேக்சின் August 12 வந்தது பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வேறு பல விஷயங்களையும் நம்ம பார்த்துருந்தோம். அமெரிக்கா இந்த வேக்சினுக்காக எவ்வளோ $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா மட்டுமே கிடையாது, இந்தியாவாக இருக்கட்டும், கேட்ஸ் தெய்வ குழந்தையாக இருக்கட்டும், நிறைய பேர் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை பார்த்து வச்சுருக்காங்க. அதே ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ சீனாட்டையும் இருக்கிறது. 2 டோசேஜுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறோம்? சுமார் 700 கோடி மனிதர்கள் இருக்கிறோம். இந்த 700 கோடி மனிதர்களில் எத்தனை பேர் தடுப்பூசி போடுவாங்க நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணுறீங்க. ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மேண்டேட்ரி வேக்சின் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் வேக்சினை போடுறதுக்கு கொஞ்சம் ஊக்குவிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ ஆஸ்திரேலியா மேண்டேட்ரி வேக்சின்லேருந்து கொஞ்சமாக வெளியில் வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த மேண்டேட்ரி வேக்சின் என்பது எல்லா நாடுகளுக்குமே அமல்படுத்தப்படுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் முதலே நான் சொன்னது தான், 2 டோசேஜ் சொல்லியிருக்காங்க சீன நிறுவனம். இதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய நிறைய மருந்துகள் 2 டோசேஜ் மருந்துகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டோஸ் எடுத்த பிறகு அடுத்ததாக ஒரு 28-30 மணி நேரத்துக்கு பிறகு தான் அடுத்த டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வலது இடது கைகளில் போடலாம், அப்படி போடுவதை விட ஒரு நாள் கேப் பிறகு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டோசேஜ் நான் போட்டுட்டேன், அடுத்த டோசேஜ் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மருத்துவ குறிப்பீடு தேவைப்படுகிறது. இந்த நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு போக வேண்டும் என்றால் இந்த வேக்சின் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு உலக நாடுகளிடையே ஏற்படுத்தப்படுமோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. இதன் காரணமாக மேண்டேட்டரி வேக்சின் என்பது கட்டாயமாக பல நாடுகளிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எந்த வேக்சினை நம்ம போட போகிறோம், இதுதான் அடுத்த கேள்வி. சீனாக்காரன் உருவாக்கிட்டான், கண்ணை மூடிட்டு இந்த வேக்சினை போடலாமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு போடக்கூடிய அளவில் அவங்களுடைய தரவுகளும் கிடையாது. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை பெருசாகவே சொல்கிறது கிடையாது. இதுவரையிலும் Phase 3 ட்ரையலில் சினோஃபார்ம் அப்படிங்கிற அந்த வேக்சின் எத்தனை நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் வெறும் 300-400 நபர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த சினோஃபார்மினுடைய ஃபேஸ் 3 எந்த நாட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதே சீனா பாகிஸ்தான் டீம் கொஞ்சம் நபர்களை கேட்டிருக்கிறது, நாங்கள் இந்த வேக்சினை உங்கள் நாட்டிடம் சோதித்து பார்க்க போகிறோம், உங்கள் நாட்டு மக்களிடம் சோதித்து பார்க்க போகிறோம், அது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா எங்கள் நாட்டிடமிருந்து உற்பத்தி ஆகும் வேக்சினில் இவ்வளவு பங்கு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவிடம் பேசிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். கடைசியாக சவுத் ஆப்பிரிக்கா. இந்த சவுத் ஆப்பிரிக்கா தான் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் ஃபைசராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா மொடர்னாவாக இருக்கட்டும் பல மருந்து நிறுவனங்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்கா கூட நாங்கள் வந்து எங்கள் மருந்தை செக் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதற்காகவே ஆப்பிரிக்க நாடுகள் கொஞ்சம் நாடுகள் இந்த ஒரு மருந்தை சோதித்து பார்ப்பதற்காகவே படைக்கப்பட்ட நாடுகளாக இப்போது பல மருந்து கம்பெனிகள் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் நிற்க அமெரிக்காவினுடைய மருந்து நிறுவனங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றன, எக்காரணம் கொண்டும் லாபம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய இந்த வேக்சினை கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு லாபம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் வெளியில் வந்த செய்தி. ஸோ லாபம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த மருந்தை தயாரித்து வருகிறோம். சீனா நாட்டுக்காரன் ரஷ்யா நாட்டுக்காரன் மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்ன உடனே இந்த நிறுவனங்கள் என்ன செய்யும், ஸ்பீடப் பண்ணும், அவங்களுடைய ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணும். இப்படி ஸ்பீடப் பண்ணுறதுனால என்ன நடக்கும், அங்கே எரர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த மாதிரியான எரர், சைடு எஃபெக்ட் வரலாம், அப்படி இல்லைனா போடக்கூடிய நபர்களுக்கு இந்த வேக்சினை எடுத்துக்கொள்ளும் நபர்களுடைய ஏதாவது விதத்தில் உறுப்புகள் பாதிக்கப்படலாம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். 1-2 வருடங்களில் இல்லை ஃபியூச்சரில் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் சரியாக இவர்கள் சோதித்து பார்ப்பார்களா, இதை சோதித்து பார்ப்பார்கள் அப்படின்னா இந்த நிறுவனங்கள் அதாவது இப்போது மருந்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள், அந்த நிறுவனங்களுடைய மருந்தை பல நாடுகள் வாங்கி செல்லும். எனவே இந்த சோதனைகளை ஒரு ஹாஃப்லேயே பாதியிலே நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் என்ன செய்வாங்க, நாங்களும் மருந்தை தயாரித்து விட்டோம், கண்டுபிடித்து விட்டோம், பேட்டண்டை வாங்கிட்டோம் சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் வேக்சின் நேஷனலிசம் அப்படி இல்லைன்னா வேக்சின் வார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா நாடுகளுக்கும் இந்த வேக்சின் கிடைக்க வேண்டும், ஆனால் இது ஒரு யுத்தமாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஒரு அறிவிப்பில் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் நடக்காது, ஏன்னா இது வியாபாரமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு நமக்கு தெரிந்த வகையிலும் இப்போது கிடைத்திருக்கும் தகவல் படியும் யாருடைய வேக்சின் இந்தியாவுக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அஸ்ட்ராசெனிகாவினுடைய அந்த வேக்சின் தான். அதனுடைய பிரைஸ் கூட 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 300 ரூபாய் எங்கே இருக்குது, 10,000 ரூபாய் எங்கே இருக்குது, 10,000 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய அரசாங்கம் கொடுக்கும். சீனாவினுடைய சினோஃபார்ம் நிறுவனம் சீனாவுக்கே ஒரு செக் வச்சுருக்காங்க. அது என்னன்னா இன்சூரன்ஸில் இது கவர் ஆகாது, கவர்மெண்ட் புதுசாக ஒரு டேர்ம் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து எங்களிடம் இருந்து இவ்வளோ டோசேஜை வாங்கின பிறகு அதை மக்களுக்கு இவர்கள் விநியோகம் செய்வார்கள். யார், சீன அரசாங்கம். இதில் வேறொரு பிரச்சனை இருப்பது என்னவென்றால் அங்கே முதியவர்கள் இருக்காங்க, சீனாவில் அதிகமாக முதியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாத பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3,000 யுவான். இந்த 3,000 யுவானில் 1,000 யுவான் இந்த மருந்துக்கு மட்டுமே அவர்கள் செலவழித்து விட்டார்கள் என்றால் மீதம் இருக்கும் பைசாவை வச்சு அவங்களால வாழ முடியாது. எனவே அவர்களுக்காக ஸ்பெஷல் ஸ்கீம் எல்லாம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சில விதமான ஒரு செய்தியையும் இவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸ்ல லாபம் தான். ஸோ சீனா அவங்களுடைய பிஸ்னஸ்ல லாபம் கொண்டு வந்த பிறகு அடுத்ததாக என்ன செய்யும், பல நாடுகளுக்கு நாங்கள் உதவ போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய அந்த மருந்தை காண்பித்து பல நாடுகளையும் பலவிதமான அடிமைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் யார் குற்றம் சொல்கிறார்கள், அமெரிக்கா போன்ற பல வெஸ்டர்ன் நாடுகள் அவர்களுடைய குற்றச்சாட்டை அடுக்குகிறார்கள். எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு வேக்சின் மையப்படுத்தி தான். அப்படின்னா கொரோனாக்கு மட்டும்தான் இவங்க வேக்சின் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு ஸ்பீடாக வேக்சின் தயாரித்திருந்தார்கள் என்றால் ஹெச்ஐவிக்கும் வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, டெங்கு காய்ச்சலுக்கும் வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, அதெல்லாம் பெருசா வரலையோ. ஆனா நிறைய பேரை வருஷம் வருஷம் கொஞ்சம் கொண்டு இருக்கிறது. இவ்வளவு கோடி ரூபாய் எல்லாம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்திருந்தால் அதற்கும் தீர்மானம் தீர்வுகள் வந்திருக்குமோ, சின்னதாக ஒரு டவுட் வருதுல்ல, அங்கேயும் பிஸ்னஸ் என்கிற ஒரு வார்த்தை வருவதால் இந்த டவுட் எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. இதெல்லாம் கேட்க போனால் நம்மளை சமூக விரோதி என்று சொல்லிவிடுவார்கள். ஸோ இவ்வளோ பெரிய செய்திகள் வரும்போது தான் ரஷ்யாவினுடைய அந்த வேக்சினை ரஷ்யாவின் அதிபர் புட்டின் அவர்களுடைய மகளுக்கு போட்டதாக சொன்னார். புட்டின் அவர்களுடைய மகளே இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேக் நியூஸை இன்டர்நெட் முழுவதுமாக வலம் வர வைத்து விட்டார்கள். ஸோ பலவிதமான புரளிகளும் அதை சார்ந்தான பயங்களும் இங்கே ஊட்டுவிக்கப்படுகின்றன. இவ்வளோ பெரிய பிரச்சனையில் உலக நாட்டு மக்கள் எல்லாருமே அஞ்சு நிற்கும் இந்த வேளையில் தான் நாங்கள் லாபமே இல்லாமல் வேக்சினை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மருந்து நிறுவனங்கள், 10,000 ரூபாய்க்கு தான் எங்களுடைய வேக்சின் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மருந்து நிறுவனங்கள் எல்லாமே இருக்கிறது. ஸோ இந்த ஒரு மருந்தை மையப்படுத்தி
அடுத்து அடுத்ததா அமெரிக்கா கூட சீனா நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக நெருங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, மீண்டும் விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று ஒரு அறிவிப்பில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஃபேஸ் ஒன் ஒப்பந்தம் நடந்தது, ட்ரேட் வார், அந்த ட்ரேட் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒப்பந்தத்தை அடுத்ததாக கொஞ்சமாக கண்காணிக்க வேண்டும் என்றெல்லாம் அமெரிக்கா ஒரு 3 மாதத்திற்கு முன்பாகவே சொன்னார்கள். இந்த ஒப்பந்தம் என்ன? கூடுதலாக அமெரிக்காவிடம் இருந்து சீனா 200 பில்லியன் அளவுக்கான பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வருடம் மட்டும், அதாவது 2020 மட்டும் சீனா அமெரிக்காவிடம் இருந்து சுமார் 286 பில்லியன் தொகைக்கான பொருட்களை இறக்குமதி செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ், அதன் காரணமாக வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார மந்த நிலைமை, இதன் ஒரு வழியாக சீனாவால் இவ்வளவு பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிக் கொண்டிருக்கும் போது, எங்களால் இந்த ட்ரேட் ஒப்பந்தத்தை மேலும் கொண்டு செல்ல முடியாது என்கிற அறிவிப்பை யார் கொடுத்திருக்கிறார்கள்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சீனா மறுபடியும் நான் இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க எல்லாருமே இதை போடணும் அப்படின்னு சொல்லும் போது அமெரிக்காவினுடைய பார்வை மீண்டும் சீனாவுக்கு எதிராக திரும்பும். உலக நாடுகள் சீனாவை எப்படி பார்க்கிறது? கொரோனாவை பரப்பி விடுற மாதிரி பரப்பி விட்டு வேக்சினையும் கண்டுபிடிச்சிட்டியா? அந்த மாதிரியான சில கேள்விகளும் வருகிறது. எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக நம்முடைய சயின்டிஸ்ட், நம்முடைய அரசாங்கம் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யார் விரிக்கும் வலையிலும் விழுந்து விடக்கூடாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மக்களுடைய நலன், அவர்களுடைய உடல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வேக்சினை தான் மக்களுக்கு உறுதியாக அவர்கள் கொடுக்க வேண்டும். இது ஒரு மாய வலை. கொரோனா என்பதே இப்போதைக்கு மாய வலையாக இருக்கிறது. அதில் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் உயிரும் அடங்கியிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.